Hi students, exercise 4.5, question number 2. Solve d square y by dx square minus 4 dy by dx plus 4y is equal to 0. So given equation pathina, it is a second order linear differential equation. The second order differential equation kudukum bodhu nam enna pannom idhukku format eduthu varanum. The format is d square by dx square endradhu capital d square nu eduthukalam, d by dx endradhu capital d nu eduthukalam. And y common remove pannidalam. Question number 1 la potta adhe same process dhaan. இப்போ என்ன சரிங்கன்னா இந்த டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், இதை கேபிட்டல் டி ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு மைனஸ் ஃபோர் டி பை டிஎக்ஸ், ஸோ டி பை டிஎக்ஸ்ன்றது கேபிட்டல் டி, ஸோ இந்த கேபிட்டல் டின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர், ஸோ இந்த ஒய் காமனாக இருக்கும் வெளியே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மெட்டுக்கு எடுத்துன்னு தான் சம்ம ப்ரொசீட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்போ டிக்கு பதிலாக நீங்கள் எம் அப்ளை பண்ணலாம், பி அப்ளை பண்ணலாம், எதை வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி ஸ்கொயர் பதில் என்ன பண்ணுறேன்னா, சாரி டிக்கு பதிலாக எம்ன்ற அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இது எம் ஸ்கொயர்னு வந்துடும், மைனஸ் இது ஃபோர் எம் போடலாம், ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ணுறப்போ இந்த ஒய்யை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஃபோர் வரணும், ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் ஃபோர்னு வரணும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபோர்னு வரணும், ஆட் பண்ணுறப்போ மைனஸ் ஃபோர்னு வரணும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுங்கள். எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், இதை டூ டூ ஜார் போடலாமா, அண்ட் டூ டூ ஜார் ஃபோர்னு வந்துடும், பட் நமக்கு ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர்னு வரணும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுன்னா சைன் அரேஞ்ச் பண்ணணும், இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பேலன்ஸ் அதை பாருங்கள். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ டூ ஜார் ஃபோர், மைனஸ் டூயும் மைனஸ் டூவும் ஆட் பண்ணுறப்போ மைனஸ் ஃபோர். ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் டேர்ம் ஆஃப் எம்மில் இருக்கிறதுனால அப்போ ஆன்சர் எப்படி என்ட்ரி பண்ணலாம்னா, இதை எம் மைனஸ் டூன்னு ஒரு டேர்ம் என்ட்ரி பண்ணலாம், எம் மைனஸ் டூ அண்ட் அகெயின் ஒரு எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இது தனித்தனியாக ஜீரோ என்ட்ரி பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் அண்ட் எம் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நமக்கு எம்மோட வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ இது இந்த எம் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டூ வெளியே வரும்போது ப்ளஸ் டூன்னு வந்துடும், அண்ட் இந்த மைனஸ் டூ வெளியே வரும்போது ப்ளஸ் டூன்னு வந்துடும். ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்த ரூட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, எம் இஸ் ஈக்குவல் டு டூ, இங்கேயும் எம் இஸ் ஈக்குவல் டு டூ. கொஸ்டின் நம்பர் ஒனில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட், அதாவது இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருந்திருக்கும், ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கொஸ்டின் நம்பர் ஒனில் வந்து என்ன பண்ணிப்போம், இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிப்போம், ஏஇ பவர் ஆஃப் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் ஆஃப் எம் டூ எக்ஸ். இந்த ஃபார்மில் எப்போ அப்ளை பண்ணோம்னா வந்த ஆன்சர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிப்போம் கொஸ்டின் நம்பர் ஒனில். பட் இப்போ வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் டூனா இங்கேயும் டூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ஆகணும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் ஆஃப் எம்எக்ஸ், அதாவது ரியல் அண்ட் ஈக்குவலாக ஈக்குவலாக இருக்கணும். வந்த ஆன்சர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஸோ இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும். அப்போது இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ என்ன பண்ணுங்கன்னு தெரியல, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ட்ரி பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபார்மில் எடுத்துங்க, என்னது இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் ஆஃப் எம்எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த எம்மோட வேல்யூ டூ தானே, ஸோ அப்போ இந்த எம்முக்கு ரீப்ளேஸ் ஆஃப் டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஆன்சர் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கொடுக்கும்போது இதை ஒய்ன்னு எடுத்துங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதை அப்படியே எடுத்துங்க இது ஃபார்ம்லாம். அண்டு இ பவர் ஆஃப் எம்ன்றது டூ இருக்குது தான், ஸோ இதில் டூ எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்போ எம்முக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் டேர்ம் ஆஃப் பியில் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ எம்முக்கு ரீப்ளேஸ் ஆஃப் இங்கே பின்னு என்ட்ரி பண்ணு, வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.